மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் செய்திடும் செயல்களின் வெற்றியை உலகிற்கு சொல்கிறது திருப்பாவை மாதங்களில் சிறந்த மார்கழியில் வீட்டின் முன்பு கோலமிடுவதும் மலர்களைத் தொடுத்து இறைவனுக்கு படைப்பது என இன்றைக்கும் மாறாத பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து வருகின்றன அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகரித்துள்ள இந்த சூழலில் கோலம் போடுவது என்பது அருகி வருகிறது இதேபோன்று நாகரிகம் என்ற பெயரில் மலர்களை சூடுவதும் குறைந்து வருகிறது இன்றைய இளைய தலைமுறையினர் பாரம்பரிய பழக்கங்களை தெரிந்து கொள்ளும் வகையில் சேலத்தில் நடத்தப்பட்ட கோலப்போட்டி மற்றும் பூ கட்டுவதற்கான பயிலரங்கம் அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையில் அமைந்திருந்தது அறிவியல் பூர்வ மாற்றங்களை அள்ளித்தரும் கோலம் போடும் கலையின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் இந்திய தேசிய கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளையின் சேலம் மண்டல இணை ஒருங்கிணைப்பாளர் சரவணன் புள்ளி வச்சு போடக்கூடிய இந்த பாரம்பரிய கோலம் நிறைய சயின்டிஃபிக்காக வந்து அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கலை இதுக்காக வேண்டி தான் இந்த கலையை வந்து மறக்க விடக்கூடாது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது அவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இதை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி இந்த போட்டி நடத்துகிறோம் மார்கழி மாதத்தின் சிறப்புகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் வகையில் இந்நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் இந்திய மாதர் சங்கத்தின் இணை செயலாளர் திருமதி சசிகலா ஜெயசூரியன் சிறு எறும்புகள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு சிறு ஜீவராசிகள் சாப்பிடுவதற்கு அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் மாறி போச்சு அது ஆனால் இதெல்லாம் இந்த அரிசி மாவு கோலம் போடுறது திரும்ப மீண்டு வரணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வகைகளில் பூக்களை கட்ட முடியும் என்பது நமக்கு ஆச்சரியத்தை தரலாம் மனதை ஒருநிலைப்படுத்தாமல் பூக்களை கட்டிவிட முடியாது தொடர் பணிகளால் இருக்கும் மன அழுத்தம் நீங்க பூக்களை கட்டும் பணி தனக்கு உதவிடுவதாக கூறுகிறார் கணக்கு தணிக்கையாளர் திருமதி சுகந்தி ஸோ இப்போ கோலம் போடுறதுனால இல்லை பூ கட்டுறதுனாலும் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நெல்லிக்கலம் போடுறதுல வந்துட்டு ஒரு புள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த புள்ளியோட இன்னொரு புள்ளி வந்துட்டு லிங்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அதை எப்படி அதை லிங்க் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு மைண்ட் ஷார்ப்பாக வேலை செய்யும் இன்னொன்று குமிஞ்சு நிமிஞ்சு போடுறப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒபீசிட்டி வந்துட்டு வராத மாதிரி இது பண்ணிக்கும் ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சம் காலையில் நேரமாக எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு சுறுசுறுப்பாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த பூ கட்டுறதுல வந்துட்டு ஒன்று அந்த பிளெசன்ட்னஸ் அந்த மனம் வந்துட்டு இருக்கும் அந்த பூ எல்லா ஒரு ஊர் ஒரு பூக்கும் ஒவ்வொரு மனம் இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு பூவோட அந்த பிளசன்ட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த மைண்டை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் நம்முடைய பழக்க வழக்கம் மட்டுமல்ல கவனத்தை ஒருமுகப்படுத்தும் கருவிகளாக உள்ளன என்பது மறுக்க முடியாத உண்மை சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார்